ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் டுடே. ஆஸ்திரேலியாவில் 110 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அரிதான பல்லில்லாத டைனோசரோட படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைனோசர் எல்ப்ரோசார்ன்ற குடும்பத்தை சேர்ந்தது. எல்ப்ரோசார்னா லேசான பாதம் கொண்ட பல்லின்னு பொருள். மெல்போர்ன் அருங்காட்சியகத்தால் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி படிமத்தேடல் நடந்து கொண்டே இருக்கும். அதில் இந்த வருஷம் நடந்த படிமத்தேடல் நிகழ்வில் ஜெசிகா பார்க்கர்ன்றவங்க இந்த படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த படிமத்தை ஆராய்ச்சி பண்ணப்போ அதற்கு நீண்ட கழுத்தும் குட்டையான கைகளும் லேசான உடல்வாகு இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த டைனோசர் சுமார் 2 மீட்டர் நீளம் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இதே டைனோசர் இனமானது டான்சானியா, சீனா, அர்ஜென்டினா போன்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைனோசர் எல்லாம் கிட்டத்தட்ட 6 மீட்டர் நீளம் வரைக்கும் இருந்திருக்கு. இறைச்சி உண்ணியான இந்த எல்ப்ரோசர் டைனோசர் வகையானது வளர்ந்ததுக்கு அப்புறம் இறைச்சியை உண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இளம் வயது உள்ள இந்த டைனோசரோட மண்டை ஓட்டில் அதிகமான பற்கள் இருந்திருக்கு. ஆனால் முதிர்ச்சி அடைஞ்ச டைனோசரோட மண்டை ஓடுகளில் இந்த மாதிரி பற்கள் காணப்படுறது இல்லை. இதனால் இந்த வகையான எல்ப்ரோசர் டைனோசர் வகையெல்லாம் இளம் வயதில் இறைச்சிகளை தின்றதாகவும் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இறைச்சியை தின்றதை கைவிட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த படிமத்தை வச்சு மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.